சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிற்கு இன்றைய ரெட் அலர்ட். 24 மணி நேரத்திற்குள் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் 15 மணி நேரத்தை கடந்து கொட்டி தீர்க்கும் கனமழை. இடைவிடாது பெய்யும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சென்னை கோயம்பேடு சந்தை, சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கிய மழை நீர். கொளத்தூர் சரோஜினி நகரில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரால் மக்கள் தவிப்பு. சென்னை தியாகராய நகர் பசுல்லா சாலை தெரியாத அளவிற்கு தேங்கியிருக்கும் மழைநீர். வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் மயிலாப்பூர் சிவசாமி சாலை. சென்னையில் மழைநீர் தேங்கியதால் பெரம்பூர் உட்பட 5 இடங்களில் சுரங்கப்பாதைகள் மூடல். மற்ற சுரங்கப்பாதைகள் வழக்கம்போல் போக்குவரத்து. சென்னை கோயம்பேடு வடபழனி சாலையில் தேங்கியுள்ள மழைநீர். வாகன ஓட்டிகள் தடுமாறும் நிலையில் போக்குவரத்து நெரிசல். அதான் எப்படி போகுதுன்னு தெரியல. சென்னையில் மழை நிலவரம் குறித்து கொட்டும் மழையில் ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாலையோர கடையில் தேநீர் அருந்தியபடி துப்புரவு பணியாளர்களுடன் உரையாடினார். சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை விடுவது குறித்து வாளைக்குள் முடிவு. முதலமைச்சர் முடிவு செய்வார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. நேற்று தலைமைச் செயலாளர் அறிவிச்சிருந்தாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து அது வந்து எல்லா ஐடி கம்பெனிஸும் அது அவைல் அந்த வசதியை கொடுக்கணும் அப்படின்னு. இன்றைக்கு மீண்டும் அதை வந்து அறிவுறுத்துகிறோம். கண்டிப்பாக நாளைக்கும் நாளை மறுநாளும் மழை இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது, வானிலை மையம் அதை தெரிவிக்கின்றது. எனவே அது பள்ளி விடுமுறை பொறுத்த வரைக்கும் அதை முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மாலைக்குள்ள முடிவு எடுத்து தெரிவிப்பார். பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுவது தொடர்பாக ஒரு நாள் முன்பாகவே முடிவெடுக்க வேண்டும். ஆட்சியர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுறுத்தல். பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்ட மாவட்டங்களில் ஆன்லைன் வகுப்புகள் கூடாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுறுத்தல். சென்னை கோயம்பேடு, பரங்கிமலை, அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையங்களில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம். வாகன நிறுத்தும் இடங்களில் மழைநீர் தேங்கக்கூடும் என்பதால் மெட்ரோ ரயில் நிர்வாகம் முன்னெச்சரிக்கையாக அறிவுறுத்தல். சென்னை அருகே முடிச்சூரில் வீட்டுப் பொருட்களை வேறு இடங்களுக்கு மாற்றும் மக்கள். கனமழையால் வீடுகளுக்குள் நீர் புகுந்தால் பாதுகாக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஹெலிகாப்டருக்கு பதிலாக இந்த முறை ட்ரோன் மூலம் உணவு வழங்க திட்டம். News18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். ஹெலிகாப்டர் வந்து சாப்பாடு போடும்போது அது செதறி போகுது, அது வந்து அந்த பொருள் செதறி போகுது, அது பொதுமக்களுக்கு பிரயோஜனம்லாம் போயிடுது. இப்போ நம்ம ட்ரோன் வச்சு பண்ணோம்னா பக்கத்தில் அந்த பொதுமக்கள் கையிலேயே கிடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த ட்ரோன் அந்த வேலையை செஞ்சிடும். மழையால் சென்னை குரோம்பேட்டை அருகே தண்டவாளத்தில் சரிந்த மரம். அகற்றப்பட்ட பின்பு புறப்பட்டு சென்ற தாம்பரம் கடற்கரை ரயில். தொடர் மழையால் உடுமலைப்பேட்டை அருகே திருமூர்த்தி பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை.
தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாடு அருகே 2 நாட்களாக பெய்த மழையால் நெற்பயிர்கள் சேதம். 500 ஏக்கர் அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை. கன்னியாகுமரியில் பேச்சுப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 250 கன அடி நீர் வெளியேற்று. வெள்ளப்பெருக்கால் திருப்பரப்பு அருவியில் குளிக்க தடை. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி கோவிலுக்கு மலையிற தடை. கனமழை பெய்து ஓடைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து வருவதால் வனத்துறை முடிவு. காஞ்சிபுரத்தில் மழையால் அறுந்து கிடந்த மின்கம்பி. தெரியாமல் மிதித்த இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. சென்னை கோயம்பேட்டில் கிலோவுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 120 ரூபாய்க்கு விற்கப்படும் தக்காளி. சில்லறை விலையில் 150 ரூபாய் விற்கப்படுவதால் மக்கள் அதிர்ச்சி. தஞ்சை மாவட்டம் திருமங்கலங்கோட்டையில் நாற்று நடப்பட்டு 1 வாரமே ஆகியிருக்கும் நிலையில் பயிர்கள் சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருநாதன் இணைகிறார். குருநாதன், விவரங்கள். நந்தா, தஞ்சாவூர் மாவட்டம் ஒருத்தநாடு அருகே திருமங்கலக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. நாற்று நட்டு 1 வாரமே ஆன நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழையால் மழைநீர் முழுவதும் விளைநிலங்கள் தேங்கியுள்ளதால் நாற்றுகள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏக்கருக்கு 25,000 வரை பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நாற்றுகள் அனைத்தும் அழுகிவிட்டதால் இனிமேல் இது பயன்படுத்த முடியாது. இந்த நாற்றுகளை அகற்றிவிட்டு புதிய நாற்றுகளையும் நட முடியாது. எனவே இந்த ஆண்டு சம்பா சாகுபடி கேள்விக்குறியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து இப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் கூறுகையில், சார், இந்த நாற்று எப்ப நட்டீங்க, எந்த பாதிப்புல இருக்கு, இனிமே இந்த நாற்று ஒண்ணுமே செய்ய முடியாதா? கரெக்டா இது 8ஆம் தேதி நட்டது. இது இனிமேலுக்கு வாய்ப்பே இல்லை. அதனுடைய இழப்பு அவ்வளவுதான். நட்டது பூரா இந்த 1 70 ஏக்கர் நடவும் அப்படியே போயிட்டு கருதர் வந்து 1 60 ஏக்கர் அப்படியே மூழ்கி கிடக்கு. இது காரணமே வந்து இந்த வடிகால் வாய்க்கால் தான். இந்த வடிகால் வாய்க்கு பஞ்சநதி வாரிய சரியாக தூர்வாறு பண்ணாததுனால தான் அந்த அக்னியார் கூட்டத்திலேருந்து இது பண்ணி பண்ணாமல் சரியாக பண்ணாததுனால தான் அதை நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க. அதனால தான் இந்த பாதிப்பே இவ்வளவு வந்திருக்கு. இப்போ இந்த மழைநீர் வடிஞ்சாலும் இந்த பயிரை காப்பாற்ற முடியுமா, இல்லை வேற எதுவும் செய்ய முடியாதா? வாய்ப்பு இல்லை சார். இது வந்து பார்த்தீங்கன்னா 80% பாதிப்பு விட்டு போயிட்டு ஒரு 20-20% என்ன கவர்ந்து பண்ணலாம். 20% கவர்ந்து பண்ண வேண்டும். நம்ம போட்டால் ஈல்டு எடுக்க முடியாது. அதனால இந்த போகமே முடிஞ்சு போச்சு. இனிமேல் நாங்கள் புதுசாக நாற்று விட்டு நடனா 1 மாதத்துக்கு மேலாகும். எப்போ போகம் தள்ளி போகும். தள்ளி போகும்போது அடுத்த போகம் எங்களுக்கு பாதிக்கும். இந்த போகம் நாங்கள் இழந்தது தான். இதை வேளாண் துறை அதிகாரிகள்லாம் வந்து பார்த்து இதோட இழப்பீடு கணக்கிட்டு எங்களுக்கு குறைஞ்சது 20-25,000 ஏக்கருக்கு கொடுத்தா தான் நாங்கள் இந்த போகத்தோட இதை ஈடுகட்ட முடியும். இல்லைன்னா இந்த போகமே எங்களுக்கு நஷ்டம்தான். அதே மாதிரி கதிர் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் அறுவடைக்கு தயாராக இருந்த கிட்டத்தட்ட 1 60 ஏக்கர் எல்லாம் முளைச்சி பிடிச்சி நீங்கள் தான் எடுத்தீங்க. பார்த்தீங்க, நீங்கள் எடுத்துருங்க எல்லாமே இப்போ இல்லை போகும் எடுத்துருங்க, வீடியோ எடுத்துருக்கீங்க, அது காமிங்க. அதுக்கும் வந்து பார்த்து வேளாண்துறை அதிகாரிகள் வந்து பார்த்து அதுக்கான இழப்பீடு எங்களுக்கு வாங்கணும்னு அரசுக்கிட்ட நாங்கள் வேண்டியதெல்லாம் வைக்கிறோம். இப்போ நீங்கள் ஏக்கருக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க, எவ்வளோ நாள் இந்த நாற்று நட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, இனிமேல் இதை எதுவும் பண்ண முடியுமா, நீங்கள் அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இது நட்டு இன்றைக்கு 12 நாள் ஆகுது. இது வந்து 1 ஏக்கருக்கு 20,000 செலவாயிருக்கு. அரசு அதிகாரிகள் வேளாண்மை துறையிலையோ எங்கேயுமே யாருமே இது வரைக்கும் இது பார்க்கலை. நாங்களாம் முயற்சி பண்ணி உங்களை வரவழைச்சு நாங்கள் இதுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறோம். நந்தா, அதாவது இப்பகுதியில் உள்ள பஞ்சநதி வடிகால் வாய்க்கால் வந்து முறையாக தூர்வாதால் இந்த மழைநீர் வடிய வாய்ப்பு இல்லாமல் மழைநீர் வந்து முழுவதும் விளைநிலத்தில் தேங்கியுள்ளது. இதனால் நாற்று நட்டு 1 வாரமே ஆன பயிர்கள் முற்றிலும் அழுகிவிட்டு நீரில் மிதக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் வடிந்தாலும் இந்த பயிர்களை இனிமே காப்பாற்ற முடியாது. எனவே இந்த ஆண்டு சம்பா சாகுபடி தங்களுக்கு கேள்விக்குறி. எனவே வேளாண் துறை அதிகாரிகள் இப்பகுதியில் முறையாக ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். நந்தா, நன்றி. குருசாமி விரிவான விவரங்களுக்கு. இதே போல சென்னை அடுத்த தரமணி ராமசாமி தெருவில் 6 போல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இருசக்கர வாகனங்களில் சைலன்சர் மூர்க்கும் அளவிற்கு தண்ணீர் இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க, விவரங்கள்? ஆமா,
நந்தா, குறிப்பாக இன்று சென்னையினுடைய பல இடங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது நம்ம தரமணி பகுதியில் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த கலசூழலை நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சாலை முழுவதுமே தற்போது ஆறு போல இங்க வந்து நீரோட்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. குறிப்பா இங்க இருக்கக்கூடிய மக்களிடம் பேசலாம். அம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு? வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சுங்க, ரொம்ப அதிகமா இருக்கு. நாளைக்கு வர ரெட் அலர்ட் சொல்றாங்க, நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியல. எவ்வளவு நேரம் ஆகுது தண்ணி வீட்டுக்குள்ள பூந்து? கருப்பம்பூச்சி பூராலாம் வேற இருக்கு. எப்படி நாங்க இருக்க போறோம் தெரியல. நீங்க தான் கவர்மெண்ட் தான் ஒரு வழி காட்டணும். இப்போ தொடர்ச்சியாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். வீடுகளுக்குள்ளாக எந்த அளவுக்கு மழைநீர் வந்து தேங்கி இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். தொடர்ச்சியா நேற்று இரவுல இருந்தான் மழை பொழிய தொடங்கி இருக்கு. ஆனா வீட்டுல வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்றத பார்க்க முடியுது. அம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கு வீடுகள்லாம்? எப்படி இருக்கு? வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி தான் சார் நிறைய இருக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல எங்களுக்கு. மேல போய் நாங்களே ஒரு வீட்டுல போய் இப்ப தங்கி இருக்கிறோம். ஓ, உங்க வீட்டுல இருந்து மேல போய்? மேல போய். வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வழக்கமாக அக்டோபர் மாதத்தில் மூன்றாவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் நிலையில் தற்போது இரண்டாவது வாரத்திலேயே தொடங்கியிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. அதேபோல தென்மேற்கு பருவமழை இந்திய பரப்பிலிருந்து விலகியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. நேற்றிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாமல் கனமழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய சூழலில் பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவி வருவதாக வானிலை மையம் தெரிவித்து வந்தது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு அதிக மழை கொடுக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கிறது. தமிழகத்திற்கு அதிகம் மழை கொடுக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக சென்னை மற்றும் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாது கனமழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய சூழலில் தமிழகத்தின் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடக்கத்திலேயே பருவமழை அதன் தாக்கத்தை காட்டத் தொடங்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக மழையை சந்தித்து வரக்கூடிய நிலையில் மேலும் அடுத்தடுத்த நாட்களில் இது தீவிரமடைய வாய்ப்பிருக்கிறது. கடந்த காலங்களை ஒப்பிடும்போது இந்த முறை பருவமழை சற்று அதிகமாக பொழிய வாய்ப்பிருக்கிறது என்று முன்பே கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது வடகிழக்கு பருவமழை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைகிறார். லிபிகா, விவரங்கள். நந்தா, தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்கியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இன்று அக்டோபர் 15 அன்று நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை விலகியிருப்பதாகவும் ஒரே நேரத்தில் தமிழகம், புதுச்சேரி, கடலோர ஆந்திர பிரதேசம், ராயலசீமா, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் கேரளாவில் இன்றைய தினம் வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்கியிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழை என்பது அக்டோபர் மாதத்தினுடைய மூன்றாவது வாரத்தில் வரும். தற்போது இந்த வடகிழக்கு பருவமழை என்பது இரண்டாவது வாரத்திலே வந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக இருப்பினுமே அக்டோபர் 1 தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் இறுதி வரை நம் வடகிழக்கு பருவமழை என்ற ஒரு அளவில் தான் நாம் குறிப்பிடுவோம். இருப்பினும் அதிகாரப்பூர்வமாக வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்கக்கூடிய நாள் என்பது இன்றைய தினம் என்று தற்போது தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. இனி வரக்கூடிய நாட்கள்ல வடகிழக்கு பருவமழை என்பது இதைவிட தீவிரமடையும் என தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தற்போதைய வடகிழக்கு பருவமழை தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள்ல அதிகப்படியாக தீவிரமாக இருப்பதாகவும் இனி வரக்கூடிய நாட்கள்ல இதைவிட தீவிரமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டை ஒப்பிடும் போது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் எனவும் ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை விடுத்துள்ளது. நந்தா, தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை இயல்பை விட 66% அளவிற்கு கூடுதலாக மழை பெய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கிறது. தமிழகத்திற்கு அதிக மழை பொழிவை கொடுக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்டும் விவரங்களுக்கு நன்றி லிபிகா.
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று அரைநாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வரக்கூடிய சூழலில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று அரைநாள் விடுமுறை அறிவித்திருக்கிறது மாவட்ட நிர்வாகம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று அரைநாள் விடுமுறை என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்திருக்கிறாா்.